கிச்சனில் வந்து இன்றைக்கி நோம்பு கஞ்சி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். விரிஞ்சி இலை வந்து ஒன்று. நோம்பு கஞ்சி எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டாக இருக்கும். இது பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் விளங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக விளங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, கேரட் கொஞ்சம், புதினா ஒரு கப்பு, மட்டன் கீமா வந்து கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே லைட்டாக விதங்கினாலே போதும், ரொம்ப நேரம் விதக்க தேவையில்லை. பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். பயத்தம் பருப்பு ஒரு கால் கிளாஸ், அதுவும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கீழே போகாமல் வேக வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது வந்து நல்லா வந்து வேகட்டும். ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம், தண்ணி கீழே போகாம பார்த்துக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் வெந்திய கால் பாருங்க, கால் ஸ்பூன் போடுறேன், நிறைய போட வேணாம், கால் ஸ்பூன் போட்டால் போதும். அது கூட போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். பாருங்க, இது வந்து மூணு விசில் போட்டு எடுத்துட்டேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டே ஊற்றிக்கணும் அப்படின்னா நமக்கு பொங்கி மெல்லாம் மேலே வந்துடும், அதனால தான் கம்மியாக ஊற்றுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது, ஒரு கிளாஸ் தான் போட்டேன், அது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நோம்பு கஞ்சி வந்து நம்ம அங்கே போயிலாம் நம்ம வாங்கிட்டு வர முடியாது, வீட்லேயே நம்ம செய்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.